நேயர்களே வணக்கம். இந்த ஜங்கர் கிச்சன்ல இருந்து ஆச்சி பேசுறேன். கேரட் பச்சை மாவு ரொட்டி எப்படி தயார் பண்ணுங்கத இந்த தயார் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. இது எப்படி தயார் பண்ணுங்கத நான் வாங்க போவோம் வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். கேரட் ரொட்டி செய்ய தேவையான பொருட்கள் இப்போ வந்து நம்ம வந்து அரிசி மாவு வந்து 2 கப் எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கு பொரிகடலை மாவு 1/2 கப். பொரிகடலை வந்து மிக்ஸில போட்டு அரைச்சுக்கோங்க. அரைச்சு எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு வச்சிருக்கோம். கேரட் வந்து 1 கப் துருவி வச்சிருக்கோம். நல்லா கேரட் 1 கப். வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் போடுங்க. சின்ன வெங்காயம் 1/2 கப். தேவையான அளவு கருவேப்பிலை மூணையும் போட்டு வதக்கி வச்சிருக்கோம். சப்பாத்தி மாவு எல்லாம் இதையெல்லாம் எல்லாம் ஒன்றா போட்டு சப்பாத்தி மாவு செய்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். உப்பு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். உப்பு அப்புறம் கேரட்டும் வெங்காயம் கருவேப்பிலை இந்த மூணையும் போட்டு நல்லா ஒன்றா சப்பாத்தி மாவு செய்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். சப்பாத்தி தண்ணி ஊற்றி வேறு ரெண்டு பச்சை தண்ணி தான் ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு மாவு சப்பாத்தி மாவு எப்படி பிசையும் அதே மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கணும். நல்லா பிசைஞ்சாச்சுன்னா பாருங்க நல்லா பிசைஞ்சாச்சு. இதோட ஒரு ரெண்டு கரண்டி நெய் ஊற்றிக்கோங்க. பார்த்தா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு தான் நெய். ஆமாம் 2 கப்பு அரிசி மாவு 1/2 கப்பு பொரியல் மாவு. பொரியல் மாவு நல்லா 1/2 கப்பு 1/2 கப்பு பொரியல் எடுத்து மிக்சியில் தெச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கேரட்டு எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லேசாக வதக்கி 1/4 வதக்கணும். ரொம்ப வதக்கக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊற விட்டு நம்ம ரொட்டி தயார் பண்ணணும். இப்படி லேசாக கையில் எண்ணெயை தொட்டிக்கிட்டு லேசாக இப்படி தட்டிவிடுங்க. இப்படி தட்டிட்டு நல்லா கல் காய்ஞ்ச உடனே துணியில் காய்ஞ்ச துணியில் லேசாக தண்ணியை தொளிச்சு வச்சுருக்கேன். தண்ணியை தொளிச்சுட்டு அப்படியே மாவை அப்படியே எடுத்து எண்ணெயை தொட்டு தட்டி வச்சுருங்க. கொஞ்சம் வேக வேக 2-3 தடவை திருப்பி போட்டேன்னா போதும் நல்லா வந்துடும். ரொட்டி தயாராகிட்டது. இந்த பாருங்கள் அதுக்கு தொட்டுக்கு வந்து சட்னி சட்னி தயார் பண்ணி வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு. டேஸ்ட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை அப்படியே கிளிக் பண்ணிடுங்க.